டிஃப்ரென்ஸ். இப்போ நான் உங்க சரத்குமார். ஸோ சென்னை எம்எம்டியில் இருக்கக்கூடிய யூனிக்கி ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட்டுக்காக இது வந்தோம். ஸோ கரெக்டாக நாங்கள் எம்எம்டி பஸ் ஸ்டாப் எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பில் வந்தால் கோயம்பேட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பு வல்லவனோட சிக்னலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே இறங்கி எல்லாருக்கிட்டே இருக்காது. ஸோ ஜென்ரலாக என்னன்றாலோ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வந்து ஓகே 10 ரூபா கிராஃப்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அது கூட பண்ணி கொடுத்துருவோம். பட் மைக்ரோ டென்சிட்டி வேணும்னா ஒரு சார்ஜஸ் இவ்வளோ தான். இப்போ எக்ஸாம்பிள் நான் டிஃபரன்ஸ் காமிக்கிற பாருங்க. இப்போ பேசிக்காக இது வந்து உங்கள் டோனர். இப்போ உங்கள் டோனரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுடைய கிராஃப்ட் எடுத்துங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் உங்கள் சரத்குமார். ஸோ சென்னை எம்எம்டியில் இருக்கக்கூடிய யூனிக்கி ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட்டுக்காக இது வந்தோம். ஸோ கரெக்டாக நாங்கள் எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பில் வந்தால் கோயம்பேட்டிலேருந்து ரொம்ப பக்கம் தான். எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப்பில் வல்லவனோட சிக்னலாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அங்கே இறங்கி அந்த சிங்கிள் லெஃப்ட் எடுத்தோடனே இந்த ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். இப்போ இதுதான் ஹாஸ்பிட்டல். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கார்த்திக் இருக்கார். இவர் நமக்கு நிறைய வீடியோஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணியிருக்காரு. இவரோட பிஃபோர் ஃபோட்டோஸ் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ பண்ணி இவங்க 3 மந்த் ஆகுது. கார்த்திக் உங்களுக்கு சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது? 3 மாதம் ஆச்சு. இப்போ பிஆர்பி பண்ணிட்டுருக்காங்க வந்திருக்கேன் நாங்கள். ஸோ இப்போ இவர் பிஆர்பி பண்ண போகிறாங்க. ஸோ இவர் பிஆர்பி பண்ணுறதுக்காக இப்போ பிளட் கொடுக்க வந்திருக்கோம். ஸோ பிளட் கொடுத்துட்டு அவர் பிஆர்பி பண்ணுற வீடியோவை வந்து நான் இதில் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை இப்போ நம்ம ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கீழே வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இந்த கிளினிக்கில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் செக்ஷனும் பார்த்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோர் செக்ஷனில் வந்து ஸ்டே பண்ணக்கூடிய 2-3 ரூம்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து லாங்லேருந்து வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு கெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. இந்த இடத்துல பின்னாடி வந்து கெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஹெச்டி பண்ணி ஸோ உடனே வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஒரு 3 டேஸ் வந்து பெட் ரெஸ்ட் எடுக்கும் கம்பல்சரி. ஸோ அதுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய 3 ஸ்டே ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. ஃப்ரீ ஸ்டே ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து கம்ஃபர்டாக இருக்கிற மாதிரி செட்டப்லாம் இருக்குது இங்கே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இவங்க ஸ்டே பண்ணிவிட்டு அதாவது ஹேர் ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ண பிறகு இந்த 3 டேஸ் கழித்து வந்து அந்த பின்னாடி இருக்க கட்டை வந்து கழுத்துவாங்க. அந்த கட்டை கழட்டிட்டு ஹேர் வாஷ் பண்ண பிறகு தான் அவங்க இங்கேருந்து போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஸோ அது வரைக்கும் கம்பல்சரி இங்கே ஸ்டே பண்ணோம். ஸோ இதுக்கான ஸ்டே பண்ணுறதுக்கான ஃபீஸ்லாம் வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ ஃபுட்டு ஸ்டே பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாமே ஃபுல்லாகவே வந்து இந்த யூனிட் கிளினிக்கை வந்து அவர் கேர் பண்ணிக்கிறாங்க.
ஸோ ரொம்ப லாங் வந்து வரவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கும் எங்கே ஸ்டே பண்ணுறது கண்டிப்பாக அந்த இது தேவைப்படுது. ஏன்னா இந்த ஃபெசிலிட்டி வந்து இப்போ நிறைய இடத்துல வந்துருச்சு. ஸோ அழகாக வந்து லாங்லேருந்து வரவங்க ஸ்டே பண்ணி பண்ணிக்க அழகாக போகலாம். ஸோ இந்த பின்னாடி இருக்கிறது வந்து டிஆர்பி பண்ணக்கூடிய ரூம் இருக்குது. ஸோ நம்ம பின்னாடி இருக்கிற ரூம் வந்து ஆல்ரெடி எஸ்டி வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட வீடியோஸும் வந்து கிளிப்ஸும் எனக்கு கேட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் கண்டினியூட்டியாக பாருங்க, அப்படின்னு அதை எல்லாமே டச் பண்ணியிருக்கேன். நிறைய ஹீரோங்கள் வந்து அவங்க தகுந்த மாதிரி ஹேர்லைன் வச்சுருக்காங்க. அதுக்கு நாங்கள் மைக்ரோ டென்சிட்டி பண்ணுவோம். ஸ்பெஷலி அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி டென்சிட்டி, என்ன மாதிரி ஹேர்லைன் வேணும், இது எல்லாமே அந்த டிரான்ஸ்பிளான்ட்ல நடக்கும். இதுக்கு நாங்கள் மைக்ரோ டென்சிட்டின்றோம். அப்படின்னா நம்ம வெறும் ஆக்டிவ் ஃபாலிக்கல்ஸ் மாத்திரம் எடுத்து போடுவோம், அப்படின்னா ஆக்டிவான கிராஃப்ட்ஸ், நான் ஆக்டிவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். தேவையில்லாத வேஸ்டெல்லாம் நாங்கள் போட மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் ஆக்டிவ் நான் ஆக்டிவ் ரெண்டோ போட்டிருப்பாங்க. ஸோ இது போட்டுட்டு தான் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கேப்ஸ் தெரியுது நடுவில், பட் ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பட் இதோட திக்னஸாக வேணும், ஹேர்லைன் வந்து எனக்கு டெம்பிள் ரீஜன் கரெக்டாக வேணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு மைக்ரோ டென்சிட்டி ஹெவி திக்னஸ் வேணும்னா நம்ம இதை ஃபிலிம் ஆக்டர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கும் பண்ணி கொடுப்போம். ஸோ தட் இஸ் கால்ட் மைக்ரோ டென்சிட்டி. அது அர்த்தம் என்னன்னா ட்ரான்ஸ்லேஷன் நான் சொன்ன மாதிரி வெறும் ஆக்டிவ் ஃபாலிகல்ஸ் நம்ம யூட்டிலைன் பண்ணுவோம். ஒன்று ரெண்டாவது வந்து இந்த சர்ஜரி ரெண்டு நாள் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம டோனர் சைட்லேருந்து எடுத்து எல்லா டென்சிட்டி ஃபில் பண்ணிவிடுவோம். செகண்ட் டே மைக்ரோ கிராஃப்ட் அப்படின்னா நம்ம உங்கள் பியர்டில் தான் எடுக்க முடியும். இது உங்கள் பியர்ட்லேருந்து எல்லாமே எடுத்து, ஏன்னா நமக்கு ஒரு தனியான கிராஃப்ட் உங்கள் பியர்டில் தான் கிடைக்கும். ஸோ அந்த தனியான ரூட்ஸ் வந்து உங்களுக்கு நடுவில் வச்சு விட்டால் தான் உங்களுக்கு ஹெவி டென்சிட்டி வரும், அப்படின்னா நீங்கள் திக்னஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஒரு நார்மல் எஃப்யூஇ பண்ணுறது, அதாவது 10 ரூபாய் கிராஃப்ட் 15 ரூபாய் கிராஃப்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு டென்சிட்டி எஃப்யூஇ பண்ணோம் மைக்ரோ டென்சிட்டினா அது கரெக்டாக நம்ம 30 ரூபாய் 40 ரூபாய் கிராஃப்ட் சார்ஜ் பண்ணுறோம். இதுதான் வித்தியாசமே. ஸோ உங்களுக்கு ஹேர்லைன் கரெக்டாக இந்த மாதிரி ஃபிலிங் ஹீரோ மாதிரி வேணும், இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா திக்னஸ் வேணும் முடியல, டென்சிட்டி வேணும்னா நீங்கள் இதை ஆப்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது நார்மலாக எல்லோரும் பண்ண முடியாது, ஏன்னா பட்ஜெட் கட்டி எல்லாருக்கிட்டே இருக்காது. ஸோ ஜென்ரலாக என்னன்றாங்களோ ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் வந்து ஓகே 10 ரூபாய் கிராஃப்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அது கூட பண்ணி கொடுக்குறோம். பட் மைக்ரோ டென்சிட்டி வேணும்னா ஒரு சார்ஜஸ் இவ்வளோ தான் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் டிஃப்ரென்ஸ் காமிக்கிற பாருங்க, உங்கள் இதில் வச்சு ஸ்கேனில் இப்போ பேசிக்காக இதில் வந்து உங்கள் டோனர். இப்போ உங்கள் டோனரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் கிராஃப்ட் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதே உங்கள் பியர்டில் கொஞ்சம் உங்கள் மாஸ்க் இருக்கீங்கன்னா உங்கள் பியர்டில் வச்சு காமிக்கிற பாருங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ தின் தின்னாக இருக்கும். பாருங்கள் இதில் தினிங் ரூட்ஸ் கிடைக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலி. ஸோ அந்த தினிங் ரூட்ஸ் எடுத்துட்டு நம்ம மைக்ரோ டென்சிட்டி நடுவில் பண்ணலாம். ஸோ இதனால தான் பியர்டில் எடுக்கிறது மைக்ரோ டென்சிட்டிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி நம்ம செஸ்ட்டில் கூட எடுக்கலாம், பியூபிக்ல கூட எடுக்கலாம், பட் அதெல்லாம் தேவையில்லை. பட் பியர்டு நீங்கள் டோனர் கொடுத்தீங்கன்னா தோணும். ஸோ நம்ம உங்கள் வேலை பண்ணி முடிச்சுடுவோம்.